வெல்கம் சேனல், நான் உங்க வாசு. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இருக்காது. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக வேறு வேறு மாதிரி தான் வந்துருக்கும். ஸோ அதே மாதிரி பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு மாதிரி கதை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஒரு சில ஆஸ்பிரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிகிரி முடிச்சிட்டோம், இன்னொரு வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸால் தாங்கிக்க முடியும். மேபி வந்து அவங்க அப்பா நல்ல வேலையில் இருப்பாங்க, குள்ள கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது சில ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இன்னொரு கேட்டகரி பார்த்தோம்னா வந்து நம்ம டிகிரி படிக்க வச்சதே கஷ்டம், இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து கொடுக்க முடியாது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு போய் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய டைம், இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது, ஏதாவது ஒர்க் பார்த்துட்டே படிக்கணும் அப்படின்ற மாதிரி சில ஆஸ்பிரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டாவது கேட்டகரி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி கம்பேர் பண்ணோம், இந்த ரெண்டாவது கேட்டகரி தான் நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். இதில் நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கணும், ஒரு ஷெட்யூல். ஸோ மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் இருக்குது, ஸ்டில் நான் படிக்கணும்னா உங்களோட ஷெட்யூலை எந்த மாதிரி வச்சுக்கிட்டா ஒரு குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாக் டெஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வரப்போ நிறைய மாக் டெஸ்ட் போட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ ரொம்ப கம்மி ப்ரைஸில் அது இப்போ டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுலேயே ஏதாவது டிஸ்கவுண்ட் வேணும்னா BV10 கூட போட்டு இன்னொரு 10% டிஸ்கவுண்டோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து வச்சிருக்கேன். ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. இன்றைக்கோட அந்த ஆஃபர் முடியுது, 20ஆம் தேதியோட முடியுது. ஸோ மறக்காம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நைட்டுக்குள்ளே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறேன் அப்படின்ற ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா படிக்கணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க. நான் அதுக்கான முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு வேலை ரொம்ப இதாக இருக்குது, ஹெக்டிக்காக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது, எனக்கு வந்து எங்கே படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க மத்தியில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அதுவே வந்து ஒரு பெரிய வெற்றி, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி காலையிலேருந்து நைட் வரைக்கும் படிக்கிற நார்மலாக படிக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணி நம்மளால ஜெயிக்க முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றி. அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்க பட்சத்தில் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட முடியும். ஸோ இப்போ என்ன மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காமனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிறேன். இப்போ தான் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கேன், நான் எப்படி பண்றது அப்படி மாதிரி எல்லாத்துக்கான காமனானதும் சின்ன சின்ன வேரியேஷன் அது என்ன அப்படின்றத வந்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்றவங்க விட்டுருங்க, ஆல்ரெடி ஜாயின் பண்ணிருப்பீங்க. இல்லை இனிமேல் தான் நான் வேலை பார்த்துட்டே படிக்க போறேன்னா ஒரு ஃபிக்ஸ்டா ஒர்க்கிங் டைம் இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நான் சொல்ல போற ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டா ஒர்க்கிங் டைம் இருந்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு ஷெட்யூல் போட்டு நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண முடியும். இல்லை இன்றைக்கி எனக்கு 6 மணிக்கு வேலை முடியும், இன்றைக்கி 8 மணி ஆகும், ஒரு நாள் 10 மணிக்கு வேலைக்கு போவேன், ஒரு நாள் 7 மணிக்கு வேலைக்கு போவேன், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க விட்டுருங்க, முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இனிமேல் ஒர்க் பண்ண போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸ்டு டைமிங் இருக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அது 8 மணி நேரமாக இருந்தாலும் சரி, 10 மணி நேரமாக இருந்தாலும் சரி, ஃபிக்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் இருந்துச்சுன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி ருட்டீனை ஃபாலோ ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வந்து காலையில் வந்து ஒரு 5 to 8 வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறோம். அந்த 5 to 8 3 மணி நேரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பேங்க் எக்ஸாம் படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த 3 மணி நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுங்கள். உங்களோட இங்கிலீஷ் செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப 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 வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் 1 ஹவர் நியூஸ் பேப்பர் ரீடிங் தனியாக வச்சிருங்க. ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் படித்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வாங்கி படித்தாலும் சரி, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள். இல்லைனா ஏதாச்சும் ஒரு புக்ஸ் ரீட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் ரீடிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 ஹவர் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்து வக்காப்ஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் 2-3 நாளைக்கு மேலே வீடியோஸ் போட்டேன் வக்காப்ஸ் வீடியோ எப்படி படிக்கிறது. அதுக்கப்புறம் தாவிது அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி படிச்சுக்கிறது, ரிவைஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வீடியோஸ்லாம் இருக்கு, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர் வந்து வக்காப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரிமைனிங் 1.5 மணி நேரம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபேர்ஸ் க்ளோட் சூப்பராக இருக்குது, அதில் நோட்ஸ் எடுத்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா குவிசஸ் போடுறது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் வந்து 1.5 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 மணி நேரம் நீங்கள் காலையில் படிச்சிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு திரும்பி வந்து ஒரு 7 to 11 சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் காலையில் 3 மணி நேரம் சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த 4 ஹவர்ஸ் என்ன பண்ணணும்னா நான் பிகினராக இருக்கேன் அப்படின்னா, ஸோ காலையில் சொன்னது எல்லாத்துக்கும் காமன். ஸோ இந்த 4 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிகினராக இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் வாங்கியிருப்பீங்க, இல்லை யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட் எல்லா பேசிக் டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு அந்த 4 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்களும் வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். இந்த 4 மணி நேரம் இருக்கும் பிகினராக இருக்க வரைக்கும்
வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ் பார்த்து பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுங்க. மத்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மார்க் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எடுங்க. ஸோ ரெண்டு மார்க், ப்ரிலிம்ஸ் மார்க்னா ரெண்டு மார்க், மெயின்ஸ் மார்க்னா ஒரு மார்க், அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ டெய்லி ப்ரிலிம்ஸ் மார்க்கே போட்டுட்டு இருக்காம ஒரு நாள் ப்ரிலிம்ஸ் மார்க் போட்டீங்கன்னா ஒரு மூணாவது நாள் மெயின்ஸ் மார்க், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் மார்க்னா ஒரு மார்க், ப்ரிலிம்ஸ்னா ரெண்டு. ஸோ அது ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆயிரும். ரிமைனிங் நீங்க படிக்கிற டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து இந்த PDFலாம் வாங்கியிருப்பீங்க, இல்ல ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய செக்ஷனல் டெஸ்ட், குட்டி குட்டி டெஸ்ட் எல்லாம் வரும். ஸோ அது போடுறது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்ல போறப்ப ஏதாவது ஒரு டாபிக்ல நான் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன்னா அந்த டாப்பிக்ல நிறைய சம் சால்வ் பண்றது, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கு அந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்றப்ப எனக்கு நடுவில் நடுவில் வந்து டைம் கிடைக்கும், சின்ன சின்னதாக வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் பிரேக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பிரேக் கிடைக்கும்னா அதை கூட நீங்க ஒரு ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அடா, கிரேட் அப், அஃபேஸ் கோடு, இந்த ஆப்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல இருக்க குவிசஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த டைம்ல வந்து போட்டு பார்க்கலாம். சும்மா இருக்க நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாவோ எடுத்து பாக்குறதுக்கு அதுல இருக்க குவிசஸ் போட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு 10-20 நிமிஷம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து கத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நீங்க பண்ணுங்க டெய்லி. ஸோ நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா காலையில 3 மணி நேரம், சாயங்காலம் 4 மணி நேரம், உங்களோட டைமை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க செட் பண்ணிக்கோங்க. சில பேர் ஏர்லி மார்னிங் 8 மணிக்கு வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க, அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 4-7 ஃபிட் பண்ணிக்கலாம். இல்ல சில பேர் நைட்டு லேட்டா வருவாங்க அப்படின்னா ஒரு 8-12 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா காலையில 3 மணி நேரம், சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா 4 மணி நேரம், இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷெடியூல போட்டுட்டு அதை டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் சண்டே நமக்கு வந்து லீவா இருக்கு, சாட்டர்டேவோ லீவா இருக்க பட்சத்துல அந்த லீவ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 hours. ஸோ நார்மலாக நம்ம டெய்லி 7 மணி நேரம் படிக்கணும்னா லீவ் மணி நேரம் 12 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக வந்து ரிவைஸ் பண்ணிருங்க. அந்த வீக்கில் படிச்ச கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக வந்து ரிவைஸ் பண்ணுங்க. மேபி ஒரு மந்த் முடிஞ்சுன்னா அந்த மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours வந்து இந்த பேங்கிங் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ CWG அந்த வீடியோ கோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப் சொல்லியிருந்தோம், லேர்னிங் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு டெலகிராம் குரூப் சொல்லியிருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பாருங்க. அது அந்த பேங்கிங் அவேர்னஸ் வந்து 3 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. டெய்லி வந்து ஒரு 4-5 வீடியோஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே சண்டே அந்த லீவ் டைம்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணுங்க, மற்ற டெய்லி நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ண வேணாம். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு மிச்சம் இருக்க டைம் ஒரு 5 மணி நேரமோ 6 மணி நேரமோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் போறதா இருந்தால் மார்க் போடுங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குவஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாபிக்ஸ் வீக்காக இருக்கீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சால்வ் பண்ணுங்க. ஏன்னா அந்த நாள் வந்து நம்ம மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ஒர்க் போயிட்டு டென்ஷனில் வந்து ப்ரெஷரில் வர நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அந்த நாள் நம்ம மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளால் வந்து கற்றுக்க முடியும். அதனால சொல்கிறேன் அந்த லீவ் வர நாளில் சாட்டர்டே சண்டே வந்தாலும் சரி 2-12 மணி நேரம் படிங்க. இல்லை சாட்டர்டே மட்டும், எனக்கு சண்டே மட்டும்தான் வருதுன்னா அன்னைக்கு ஒரு 12 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருங்க. ஸோ இதை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே போதுமானது. ஸோ நம்மள இந்த ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ் பண்ணுற நிறைய தப்பு என்ன அப்படின்னு பண்ணுங்க. நன்றி.